Peppers Entertainment Television. Turn on the heat. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு எதிர்காலம். எல்லாருக்குமே நம்மளுடைய நாளைய பொழுது எப்படி இருக்க போகுது, ஃபியூச்சர்ல நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம், அதை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நல்லபடியா அமையணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி எதிர்காலம் அமையவிருக்கு, அப்படி எதிர்காலம் சிறந்த முறையில அமைய எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விரிவா நமக்காக இன்னைக்கு சொல்ல போறாரு பெயரியல் பேரரசர் டாக்டர் திரு வி ராஜராஜன் அவர்கள். வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அண்ட் சார், இப்போ வந்து பெயரியல் அப்படின்னா அதனுடைய தாற்பயம் என்ன, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அது எந்த அளவுக்கு ஒருத்தரை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடும் ஒரு பெயர் அப்படிங்கிறது? ஏன்னா அது பிறந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது அந்த பெயரை தான். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ஒருத்தரை அஃபெக்ட் பண்ணக்கூடும்? இல்லை, அதில் தான் எல்லாமே ஒரு மனிதனுடைய ஏற்றம், வாழ்வு, தாழ்வு. இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனிதன் சாதிச்சிருக்கான், ஜெயிச்சிருக்காங்க, வெற்றி அடைஞ்சிருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வாழ்க்கையில் எந்த வகையிலையும் நம்ம வெற்றியே அடைய முடியலைங்கிற படு பாதாளத்தில் மக்கள் இன்னைக்கு அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பெயருங்கிற ஒரே ஒற்றை சொல்லுக்குள்ளே இந்த உலகத்தை அடைக்கப்படலாம், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் பெயர் இல்லாத இந்த உலகத்தை நீங்கள் சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. எதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள், இந்த ஏழேழு உலகத்தில் எதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள், கற்பனை பண்ணிவிட்டு என்னத்தை கற்பனை பண்ணினேன்னு சொல்லுங்கள், ஆனால் பெயரை சொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்கள் உலகத்தில் ஒன்றும் சொல்லக்கூடாது. எதெல்லாம் கற்பனை பண்ணீங்க, வானம், வான மண்டலம் அப்படின்னா அதுக்கு பேர். அப்போ கடலை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர், வான பூமியை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர். ஸோ பேர் இல்லாத உலகம் இந்த உலகத்தில் இல்லை. அப்போ இந்த உலகை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது பெயர் தான். அப்போ அதே மாதிரி மனிதனுக்கு பெயர் தான் மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. வெறும் மனிதனுக்கு மனுஷன்னு பேர் வச்சுட்டீங்க, நாட்டில் பிரச்சனையே வராது. மனுஷிக்கு மனுஷின்னு பேர் வச்சுருங்க, நாட்டில் பிரச்சனையே வராது. இப்போ யானை யானையாக இருக்குது, நரி நரியாக இருக்குது, பூனை பூனையாக இருக்குது, மான் மானாக இருக்குது, மரம் மரமாக இருக்குது, ஆனால் மனுஷன் மனுஷனாக இல்லை. அதனால தான் வைரமுத்து கூட ஒரு பாட்டு எழுதினார், வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே. எங்கே இருக்கார் மனுஷன்? யார்ட்டையாவது போய் கேட்டிங்கன்னா நான் மனுஷன் நான் சொல்லுவான், சொல்ல முடியாது. ஸோ அவர் என்ன, ராமசாமி, கந்தசாமி, பெரிய சாமி, சின்ன சாமி, காமாட்சி, மீனாட்சின்னு அவர் அவர்களுடைய பேர்களை தான் சொல்கிறாங்க. அப்போ பிறப்பு இறைவனுடையது. இறைவன் இந்த உலகத்தில் துன்பமானவனையும் துயரமானவனையும் இல்லாதவனையும் பொல்லாதவனையும் ஒரு காலமும் படைக்கலை. எல்லாத்தையும் நல்லவனாக, எல்லாத்தையும் உலகத்தில் சுகபோகமாக இருக்கிறவனை தான் படைச்சிருக்காரு. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஆ வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பெயர் என்ன சார்? பேர் எம் முருகன். எம் முருகன், நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? உங்களுக்காக தானா? எனக்கு தாம்மா, எனக்கு தான். ஓகே, என்ன எதை பத்தி கேட்கணும் சார்? பிறந்த தேதி சொல்லுங்க. என்னோட பிறந்த தேதி வந்து 7/8/1967. ஓகே, ஆமா. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா சார்? ஆயிடுச்சு. திருமண தேதி சொல்லுங்க, நாள். திருமண தேதி வந்து 11 மே. என்ன பண்ணீங்க? அது இருக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். அதாவது என்ன பிரச்சனைனா, முருகன் ரொம்ப நல்ல மனுஷன். நீங்க ஒரு ஈ எறும்புக்கு கூட எந்த வகையிலையும் நீங்க துரோகம் செய்யவே மாட்டீங்க. நீங்க நினைச்சாலும் நீங்க விரும்பினாலும் நீங்க ஆசைப்பட்டாலும் உங்களால இந்த உலகத்துல தப்பு தவறு பண்ணவே முடியாது, ஏன்னா உங்களுடைய உடம்பே ஒத்துழைக்காது. ஆனால் உங்களை பார்க்கிறவர்கள், உங்களோடு பழகிறவர்கள் யாரெல்லாம் நீங்கள் அனுசரணையாக, துணையாக, மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு கடுமையான சொற்களால், கடுமையான வார்த்தைகளால், செயலால் உங்களை துன்புறுத்துவாங்கன்னு அர்த்தம்.
அதையும் தாண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில நீங்க சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா காரணம், அந்த முருகனுங்கிற பேரு உங்களுடைய பிறந்த தேதிக்கு ஜென்ம பகையான பேராக அமைஞ்சிருச்சு. அதையும் தாண்டி கல்யாணம் பண்ண தேதி 26ஆம் தேதி, 3வது மாதம் 99ல் கல்யாணத்தை பண்ணியிருக்கீங்க. அந்த திருமணம் பண்ண நாள் படு மோசமான நாள், எந்த யாருமே அந்த தேதியில் திருமணத்தை பண்ணக்கூடாது. ஸோ பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கு பின்னாடி அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அந்த தாலி வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த தாலியை நீங்கள் திரும்ப உங்கள் எந்த வகையிலையாவது நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சிக்கலையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணிடும். எந்த ஊரில் இருக்கீங்க முருகன்? ஸோ அப்போ அந்த வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் தன்னுடைய முதல் மனைவி இறந்துருவாங்க, அல்லது என்னென்னா அந்த தாலியை தன்னுடைய மோதிரமாக செஞ்சு போடுவாங்க. சில பேர் வளையலாக செஞ்சு போட்டுக்காங்க, கம்மலாக வாங்கி போட்டுக்குவாங்க. அது மாதிரி அற்ப ஆயுசில் இறந்து போனவர்களுடைய தாலிகளை பயன்படுத்தக்கூடாது, அது கடவுளுக்கு சாத்திடணும். ஸோ அவர் என்னோட தொடர்பு கொண்டார்னா டீட்டெயிலாக அவருக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு. கண்டிப்பாக. இப்போ இன்னொரு காலர் சொல்லுங்கள் சார். வணக்கம். என்ன கேக்கணுமா என்கிட்ட? வாழ்க்கையும் சரி, அவரு சந்தோஷமா இருக்கிறது சரி, அவருக்கு ஆசைப்படுகிறது எதுவுமே இந்த உலகத்துல கிடைக்காம போயிடும். இந்த குருங்கிற வார்த்தை என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது ஆத்திரத்தையும் கோபத்தையும் உண்டு பண்ணி அவர் தனி மனிதனாக இருந்து கடைசி வரைக்கும் தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல். ஸோ அவருக்கு திருமணம் தள்ளி போகிறதாக இருந்தாலும் சரி, அவருக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த குருங்கிற எல்லாரும் குருன்னு கூப்பிடுறதுனால. இப்போ குரு நாயகன் தானே அவருடைய பேரு, நாயகம்னு கூப்பிட்டு இருந்தால் இவ்வளோ சிக்கல் இருக்காது, இந்நேரம் திருமணம் நடந்திருக்கும். ஸோ இந்த பெயர்னால தான் அவருக்கு திருமணம் தடையாக இருக்கு. பெயரை மாற்றம் செஞ்சால் எண்ணி 4 மாதத்தில் 120வது நாளில் கல்யாணம் நடந்துடும். அதாவது பரிகாரங்களிலேயே தலையாய பரிகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பெயர் மாற்றம் தான். ஸோ பெயரால் தான் இவருடைய வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் திருமணமும் குழந்தை பாக்கியமும், திருமணம் நடந்து நடக்காமல் போனதும் குழந்தைகள் இன்னைக்கு வரைக்கும் அவர் அடைய முடியாமல் போனதுக்கும் இதுதான் காரணம். எந்த ஊரில் இருக்கீங்க? சென்னை. எங்கே, எந்த ஏரியாவில் இருக்கீங்கம்மா? நுங்கம்பாக்கத்தில் இருக்கீங்க. நான் விருகம்பாக்கத்தில் இருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு குருவை கூட்டிகிட்டு என்னை வந்து பாருங்கள். நன்றி. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஸோ இப்போ இப்படி எல்லாத்துக்குமே திருமணத்துக்கு கூட பேர் தான் காரணம். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீ நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டு காலாசிரிக்கு போகிறாங்க, திருமண செய்திக்கு போகிறாங்க, பரிகாரங்களை நிறைய பண்ணுறாங்க. ஆனால் இந்த பரிகாரங்கள் பண்ணினதுக்கு பின்னாடி திருமணம் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆனால் நடக்கவே இல்லை, பல பேர்களுக்கு நடக்கிறது இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்குற பொழுது, இந்த மந்திரங்களை பார்த்துட்டிங்கன்னா வந்து குருகுல முறையில் பயின்றவர்கள் இன்றைக்கி குறைவாக போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, மந்திரங்களை உச்சாரணம் செய்வதும் சரியான முறையில் உச்சாரணம் செய்கிறது இல்லை. ஏன்னா குரு சொல்லி மந்திரத்தை கேட்கணும், ஆனால் இவங்க படிக்கிறது. நாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கில வார்த்தைகளை நம்ம படிக்கிற பொழுது அந்த உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் படிக்க முடியாது, ஆனால் ஒருத்தர் சொல்லி கொடுத்தா அதை உணர முடியும். அப்போ நம்மளுடைய நம்மளுடைய சங்கராச்சாரியார் இருந்தார் பாருங்கள் பெரியவர், அவர் தான் எனக்கு இந்த துறைக்கு வர்றதுக்கு காரணமானவர். என்னன்னு கேட்டிங்கன்னா, பேருங்கிறது சப்தம் இருக்கணும், ஓசை இருக்கணும், ஒளி இருக்கணும், அந்த பாவனை இருக்கணும். ஸோ அந்த மந்திரங்களை சரியான முறையில் உச்சாரணம் செஞ்சால் தான் பலன் கிடைக்குங்கிறாங்க. இன்றைக்கி சரியான முறையில் மந்திரங்களை உச்சாரணங்கள் செய்யாத காரணத்தினாலும், பூஜை புனஸ்கார பொருட்களில் கலப்படம் மிகுந்து விட்ட காரணத்தினாலும், ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து வச்சுட்டு விநாயகருக்கு வச்சோன்னே அந்த விநாயகர் மூஞ்ச சுழிக்கிறார், என்னம்மா என்னப்பா நீ தான், உனக்கு தான் மாம்பழம் பிடிக்குமேனு கேட்டால் அதில் ஆசிட்டை ஊற்று பழுக்க வச்சுருக்கான். ஸோ விபூதியில் கலப்படம், குங்குமம் பல பெண்கள் இன்றைக்கி வைக்கிறது இல்லை, ஏன்னா நெத்தி எரிஞ்சு போகுதுங்கிறாங்க, குங்குமத்தில் கலப்படம். ஸோ நம்ம காற்று தீபத்தில் கலப்படம், எண்ணெயில் கலப்படம், இப்படி எல்லா பூஜை புனஸ்காரம் பொருட்களிலும் கலப்படம் செய்துவிட்ட காரணத்தினாலேயும், மந்திரங்கள் சரியான முறையில் உச்சாரணம் செய்கிறவர்கள் இல்லாத காரணத்தினாலேயும் இன்றைக்கி பரிகாரங்கள்லாம் தொலைஞ்சி போச்சு.
பரிகாரங்கள் நடக்காமல் போயிடுச்சு. பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, மதமே தவறு சரியில்லைன்னு சொல்லிட்டு அல்லலோயை நோக்கி சில பேர் போயிட்டுருக்காங்க. அப்போ ராஜராஜன் ஆகிய நான் என்ன சொல்கிறேன், இல்லை இல்லை இல்லை, எந்த கடவுளுடைய அருள் இருந்தால், எந்த கிரகங்களுடைய வலிமை இருந்தால், அதை நீ வாழ்நாள் பூராக நீ வந்து வெற்றி பெறலாமோ, அதை உன்னுடைய பேர் நாமமாக சூட்டிக்கொண்டு அந்த பேரை எழுதுனா, சொன்னா, உச்சரித்தா, கூப்பிட்டா, கத்துனா, கதறுனா, அந்த பேருக்குரியவனாக மாறுகிற பொழுது வலுவான கிரகங்கள் வலுவிழந்து, வலுவில்லாத கிரகங்கள் வலுவாகி, திருமணம், குடும்ப வாழ்க்கை, குழந்தை பாக்கியம்ங்கிறது எல்லாம் கிடைச்சிடும். ஸோ பரிகாரங்களிலேயே தலையாய பரிகாரம் எது என்று கேட்டால் பெயர்தான்ங்கிற விஷயத்தை கண்டுபிடித்தவன் ராஜராஜன். ஓகே, ஸோ இப்போ வந்து திருமண தேதி அதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அது வந்து எந்த மாதிரி ஒரு நியூமரிக்கல் வந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல சகுனத்தை. இப்போ நிறைய நேரம் நம்ம பார்க்குறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்குள்ள இருக்கிற பெரிய ஆதங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்கள் குழந்தைகள் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க காலேஜில், இந்த காலேஜில் படிக்கிற ஒரு பிள்ளைகளை விட்டு கெட்டு போன பிள்ளைகள்னு ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தா ஒரு 10% 15% பேர் தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு ஆண்களுடைய காலேஜில் எடுத்து பார்த்தா கெட்டு போன பிள்ளைகள், தவறான நடவடிக்கைகள், செயல்பாடுகள், லவ் அஃபேர்ஸ் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டுண்ட மக்களை பார்த்திங்கன்னா ஒரு 15% பேர் தான் இருப்பாங்க. இது சரி, நார்மல். ஆனால் இந்த திருமணம்ங்கிறது ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து எல்லா பொருத்தப்பாடுகளும் பார்த்து பெரியோர்கள் ஆசிகள் பெற்று இந்த திருமணத்தை பண்ணுறாங்க. இந்த திருமணம் பண்ணதுக்கு பின்னாடி தான் இந்த கணவனும் மனைவியும் ஒரு 50% பேர் கெட்டு போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு அதில் ஒரு சந்தேகம் வருது, எல்லா பொருத்தப்பாடுகளும் பார்த்து தானே திருமணம் பண்ணோம், எல்லா பெரியவர்களையுடைய ஆசிகளோடு தானே நாங்கள் திருமணத்தை பண்ணணும், நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து தானே திருமணம் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்றைக்கி டைவர்ஸுக்கு போனது, பிரிஞ்சு போனது, சூசைட் பண்ணது, புருஷனை விட்டுட்டு ஓடி போனது, புருஷன் ரெண்டாவது பெண்டாட்டி வச்சுக்கிட்டது, பெண்டாட்டி இன்னொரு புருஷனை வச்சுக்கிட்டது, டெய்லி இந்த தொலைக்காட்சியிலையும் பேப்பர்லையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறமே இவர்கள்லாம் யார் என்று கேட்டால், திருமணம் எல்லா பொருத்தப்பாடுகளும் பார்த்து திருமணம் செய்தவர்கள் தான். சரி, ஏன் இப்படியெல்லாம் அவர்களுக்கு நடக்குது என்று ஒரு ஆய்வை நோக்கி பார்க்கிற பொழுது, திருமணம் பண்ண தேதி மாதம் வருஷம் எல்லாத்தையும் கூட்டினால் 4, 5, 8 இந்த 3 திகதிகளில் திருமணம் செய்தவர்கள் மட்டுமே இந்த 50% பேர் இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த இழப்புகளுக்கு, இந்த பிரிவுகளுக்கு, பல்வேறு நோய்களுக்கு, திடீரென்று உயர்ந்த நிலைக்கு போய் ஒன்றும் இல்லாமல் போனதுக்கான காரணம், அரசியலில் உயர்ந்து போய் ஒன்றும் இல்லாமல் அடிச்சுவடியே இல்லாமல் போனவர்கள் எல்லாம் யார் என்றால் இந்த 3 திகதிகளில் திருமணம் செய்தவர்கள் தான் என்கிறதை என்னுடைய ஆய்வாக 30 ஆண்டுகளுமாக ஆய்வு செய்து ஏறக்குறைய 15,000 பேர்களுக்கு மறுமாங்கலிய திருமணம், மறு திருமணம் இல்லை, மறு மாங்கலிய திருமணத்தை நடத்தி பல குடும்பங்களை வாழ வைத்தவன் ராஜராஜன். ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் கூட அவங்களும் தன்னுடைய திருமணம் பண்ண தேதியை கூட்டி பார்க்கலாம். ராஜராஜன் சொல்லுவது மட்டும், ராஜராஜன் போட்டால் மட்டும் கணக்கு சரியாக வரும், நாம் போட்டால் கணக்கு சரியாக வராது என்கிறது அல்ல. 4, 4, 8 என்றால் அது நான் கூட்டினாலும் 8, நேர்கள் கூட்டினாலும் 8 தான். ஸோ அவர்கள் எல்லாம் தன்னுடைய அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, சொந்தக்காரங்க, மாமா, மச்சான், ஃப்ரெண்டு, நடிகர் அரவிந்த சாமி, இந்த மாதிரி நிறைய பேர்கள் பிரிஞ்சு போகிறாங்க இல்லையா, அவங்களுடைய கல்யாண தேதியெல்லாம் அவங்க கூட்டி 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 பார்த்தால் நான் சொல்வது அனைத்தும் உண்மைங்கிற விஷயம் அவர்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி அவர்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, தான் பெற்ற பிள்ளைகளுக்கு, தன்னுடைய மழலைகளுக்கு, தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு வளர்ப்புரை முகூர்த்த வருதான்னு பாருங்கள். அது நான் தவறுன்னு சொல்லலை, ஆனால் கூடவே இந்த 4, 5, 8 தேதிகள் வராமல் பார்த்துக்கிட்டால் பின்னாடி வருகிற இழப்புகள்லேருந்து நம்ம விடுபடலாமேங்கிற விஷயத்தை இந்த மக்களுக்கு நம்ம சொல்லலாம். அவர்கள் குறித்து வச்சுக்கிட்டு அவங்களும் ஆய்வாக எடுத்துக்கிட்டு பண்ணலாம். சரி, பண்ணிட்டு என்ன பண்ணுறது, இனி பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னா அவங்கள சேஃப்கார்ட் பண்ணலாம், பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படி என்றால், அதற்கான பரிகாரங்களை கடந்த 15 ஆண்டுகளமாக அவர்களை அழைத்து அந்த தாலியை அவர்கள் விரும்புகிற கடவுளுக்கு சாத்திவிட்டு, கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு அதை வித்துட்டு மீண்டும் சரியான வளர்ப்புரை முகூர்த்தத்தில் ஆண்டோர்கள் அறிஞர் பெருமக்களை வைத்து கொண்டு எல்லா பூஜை புனஸ்காரங்களோடு திருமணத்தை நடத்தி வச்சு அவர்களை வாழ்வாங்க வாழ வைத்த பெருமை எனக்கு உண்டு.
லவ்லி சார், ரொம்ப அருமையான விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து திருமணம் இது வந்து ஒரு புறம், பட் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஆமா, அந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஆமா, நிறைய விஷயம் இப்போ இதுல நிறைய பேர் திருமணத்துக்கு பின்னாடி தொழில ஜெயிச்சவர்கள் இருப்பாங்க. இதை சேம் தான், திருமணம் பண்ணதுக்கு பின்னாடி கஷ்டப்பட்டாங்க. அப்ப திருமணம் தொழில் செய்யணும்னு நினைச்சு வருகிறவர்களுக்கு ராஜராஜன் ஆகிய நான் முதல்ல அவங்களுடைய பேர் சரியாக இருக்கிறதா, வெறும் நிறுவனத்துக்கு மட்டும் பேர் வைக்கிறது இல்லை, பேனர் மட்டும் இந்த உலகத்துல பெரிதாக நல்ல பேர் வைத்துக் கொண்டால் உலகத்தில் ஜெயிக்க முடியாது. ஓனர் உருப்படணும், ஓனர் உருப்படுவதாக இருக்கணும். சார், நாம பேசிட்டு இருந்த பொழுது இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெயர் மூலமா எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கறத பத்தி பேசுறோம். இப்ப நான் என்ன, நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிறவர்கள் யாருன்னு கேட்டால் தன்னை யாருன்னு தெரியாமலே தான் விரும்புறது எது, தன் எதற்காக இறைவன் தன்னை படைத்திருக்கிறான் என்கின்ற பேர் உண்மையை தெரியாமல், அவர் செய்கிறாரு இவர் செய்கிறாரு நண்பர் செய்கிறாரு அது பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஸோ அதனால் அவங்க வீட்டுக்காரமா டே உன் கூட தெரிஞ்ச வந்தானே பார்த்தியா உன் ஃப்ரெண்டு எப்படி பண்ணிகிட்டு இருக்கான், ஏன்டா நீ செய்யக்கூடாது நீயும் சேர்ந்து ஆரம்பிடான்னு சொல்லி இருக்கிற அம்மாவுடைய நகையெல்லாம் கொண்டு போயிட்டு அடமானம் வச்சு, பொண்டாட்டி நகையை அடமானம் வச்சு, கடையில் லோனை வாங்கி பேங்கில் லோனை வாங்கி இருக்கிற கம்பெனி எல்லாத்தையும் வச்சு இவர் ஆரம்பித்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் தொலைஞ்சி போய் எல்லாத்தையும் நஷ்டப்பட்டு திரும்ப வேலைக்கு போனவர்களுடைய பட்டியல் எடுத்து பார்த்தால் 185% பேர் இன்னைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் வளர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் தொழில் தொடங்கி ஏமாந்து போனவர்களாக இருப்பாங்க. அப்போ ராஜராஜன் ஆகிய நான் முதல்ல என்ன நடக்குன்னு எங்கிட்ட தொழில் ஆரம்பிக்க வருகிறவர்கள்ட்ட, நீ யார், எதற்காக இந்த தொழில் ஆரம்பிக்கிற, அந்த தொழில் உனக்கு பிடிக்குமா, அந்த தொழிலில் உனக்கு ஆர்வம் இருக்கிறதா, அதில் எந்த வகையான ஈடுபாடு உனக்கு இருக்கிறது, அதில் எப்படி நீ மார்க்கெட் பண்ணுவ என்கிற ஒரிஜினாலிட்டியை தெரிந்து கொண்டு, இல்லை என்றால் அவர்களுக்கு கைட் பண்ணி, அப்பா இதில் உனக்கு பரிச்சயமே இல்லாமல் அவர் செய்கிறார் இவர் செய்கிறார் என்றெல்லாம் செஞ்சு இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியாது. அப்போ முதல்ல அவர்களுடைய பெயரை சரி பண்ணி, பெயர் வந்து ஒரு மனிதனுக்கு சரியாக அமைந்து விட்டால் அவன் நினைக்கிறது எல்லாம் நடந்துடும். என்னெல்லாம் நடக்க வேண்டும் என்று இறைவனால் எழுதப்பட்டிருக்கிறதோ அது மட்டும் நினைப்பு வரும். இப்போ எங்கே சிக்கல் வரும், பெயரை தவறாக வைத்திருக்கிறவர்கள் தப்பு தப்பாக ஆசைப்படுறது, இல்லாதது பொல்லாததெல்லாம் அடைய வேண்டும் என்று முயற்சிக்கிறது, முயற்சிக்கிற எதுவுமே அவர்களுக்கு நடக்கிறது இல்லை. நடக்கலை என்றால் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது, கோபம் வருது, உடனே அவங்க டாஸ்மார்க் போன்ற பல்வேறு போதைகளில் ஈடுபடுறது, ஸோ இந்த நாட்டில் செய்ய தகாத வேலைகளை செய்கிறது, சமூக விரோதிகளாக மாறுறது. என்ன காரணம் என்றால் தன் ஆசைப்படுகிறது கிடைக்கவில்லை என்றால், நிறைய பார்த்துருக்கோம் சில பெண்களுக்கு வந்து தன்னை ஒரு சைடு காதலாக லவ் பண்ணி காதல் பண்ணுறது கிடைக்கலன்னா அந்த பிள்ளையை அழிக்கிறதுக்கு ஆசிட்டை ஊற்றுறது போன்ற பல்வேறு இந்த நாட்டில் விஷயங்கள் நடக்குது இல்லை. ஸோ இதெல்லாம் யார் என்று கேட்டால் தவறான பெயர் வைத்திருக்கிறவர்கள். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய பிறந்த தேதி பேரு அவன் எதற்காக இறைவன் படைத்திருக்கிறான் என்று அவன் தன்னை தானே அறிந்து கொள்ளணும். தன்னை அறிந்தவன் தான் இந்த உலகத்தில் பெரிய ஆளாக முடியும். அப்போ தன்னை யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ரஜினிகாந்த் தன்னை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டார், சச்சின் டெண்டுல்கர் தன்னை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, ஸோ இது மாதிரி இந்த உலகத்தில் கமல்ஹாசன் தன்னை ஒரு நடிகன் கண்டுபிடிச்சிட்டாரு, ஸோ இந்த மாதிரி தன்னை யாருன்னு கண்டுபிடித்தவர்கள் இந்த உலகத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் 198% பேர் தன்னை யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமலே இந்த நாட்டில் அழிந்து செத்து போயிடுறாங்க. ஸோ அப்போ ராஜராஜன் ஆகிய நான் என்ன பகிறேன்னு கேட்டால், நீ எந்த துறைக்கு சார்ந்தவன், சினிமா உலகத்தில் சாதிக்கிறதுக்கு பிறந்திருக்கிறாயா, நீ இந்த உலகத்தில் தொழில்துறையில் தலை சிறந்து விளங்குறதுக்காக உன்னை இறைவன் படைத்திருக்கிறானா, அரசியலில் தலை சிறந்து விளங்குவதற்காக உன்னை இறைவன் படைத்திருக்கிறானா என்று நான் சொல்லி நீ தெரிந்து கொள்ளக்கூடாது. சோதிடர்களால் இந்த நாட்டில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்களால் அவனுடைய ஒரிஜினாலிட்டியை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி என்றால் இந்த நாட்டுடைய சோதிடர்கள்லாம் தான் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் அவர்களே இந்த சோதிடத்தில் அறிந்து அவர்களை உலகளாவிய அளவில் புகழ் பெறுகிறவராக படைச்சிருக்கலாம் அல்லவா, முடியாது. அப்போ ராஜராஜன் கண்டுபிடித்திருக்கிற தேதி நீ தான் உன்னை யார் என்று கண்டுபிடிக்கணும். நீ உன்னை யார் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு முதலில் உன்னுடைய பேர் சரியாக இருக்கணும். உன்னுடைய பேர் சரியாக இருந்து அந்த பேருக்குரியவனாக மாறுகிற பொழுது உன்னுடைய செயல்பாடுகள்லாம் சரியாக இருக்கும், சிந்தனைகள் சரியாக இருக்கும், நீ எடுக்கிற முயற்சிகள் இந்த நாட்டில் சரியானதாக இருக்கணும், உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் நீ ஆசைப்படுவாய்,
ஆசைப்படுகிற விஷயங்கள் மட்டும் நீ முயற்சிப்பாய், அது நடக்கும். ஸோ அப்போ தொழில் தொடங்குகிறவர்களுக்கு இதெல்லாம் சொல்ல சொல்லி புரிய வைத்து நல்ல பேர் வைத்து அவர்கள் தன்னை யாருன்னு கண்டுபிடித்து அந்த துறையிலேயே அவர்களை தலைசிறந்து விளங்குறதுக்கு நிறுவனங்களுக்கு பேர் வைத்து கொடுத்து அவர்களை உலகளாவிய புகழ் பெற்று பல நிறுவனங்கள் ராஜராஜனால் கடந்த 30 ஆண்டுகளமாக தலைசிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகம் பூரா. லவ்லி சார், இப்போ இது வந்து இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஃபார்மேட் மாதிரி இருக்கும் இல்லையா, நீங்க வந்து டிவைஸ் பண்ணியிருக்கிறதாது இல்லைனா வந்து இது வந்து யாருனாலும் கத்துக்க முடியுமா இல்ல உங்கள்ட்ட வந்து கத்துக்க? இல்ல, அதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து வாஸ்துன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இதை வந்து நான் கத்துருக்கிறேன். ஸோ இது வந்து 30 ஆண்டுகளமாக நேமியாலஜின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, பெயரியல், இதுதான் என்னுடைய ஒரிஜினல் அடையாளம். இந்த பெயரியல்ங்கிற விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்க முடியாது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்யூஷனில் வருது. கீழே சொன்ன உடனே அவங்களுடைய வாழ்க்கையே, வரலாறே, அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை, அவர்கள் உடலில் இருக்கின்ற கோளாறு நோய்களை எல்லாம் என்னால் சொல்ல முடியும். ஆனால் எந்த புத்தகத்திலையும் இதுவரைக்கும் எழுதப்படாத ஒரு விஷயம். ஸோ இது எப்படி சொல்ல முடிகிறது என்று கேட்டால், எனக்கு அந்த இன்ட்யூஷனில் இந்த பவர் வந்திருக்கு, இந்த எனர்ஜியை நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அது வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கோ பசங்களுக்கோ என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ நான் டிரைவிங் கற்றுருக்கேன்னா, என் டிரைவிங்கை என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏ ஃபோர் எக்ஸலேட்டர், பி ஃபோர் பிரேக், சி ஃபோர் கிளச், டி ஃபோர் டிப்பர், ஐ ஃபோர் இக்னிஷன், இப்போ ஜி ஃபோர் கேர், ஹெச் ஃபோர் ஹார்ன்னு சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த 26 எழுத்துக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். ஸோ அதே மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு முடியாது. அதில் ஆய்வாக எடுத்துக்கொண்டு அவரவர்களும் அதை ஆய்வாக எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். ஆனால் வாஸ்துங்கிற ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குல்ல, வீடு கட்டி பல பேர் துன்பப்பட்டு கொண்டிருக்காங்கள்ல, இது 25-30 ஆண்டுகளமாக நான் படித்திருக்கிறேன், நான் ஆய்ந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். பல அறிஞர் பெருமக்களை இந்த வாஸ்து நிபுணர்களை கொண்டு வந்து என்னுடைய வீட்டை பில்டிங்கை உடச்சி மாற்றி கட்டி பல எக்ஸ்பீரியன்ஸுக்கு மத்தியில் ஒரு புதிய கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்கேன். இதை கற்றுக் கொடுக்க முடியும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் நான் வாஸ்து கற்றுக்கணும்னு விரும்பினாங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நான் போய் சொல்லிக் கொடுக்குற சூழ்நிலையும் நேரமும் எனக்கு இல்லாத காரணத்தினால, ஆங்காங்கே கிராமங்களில், மாவட்டங்களில், வட்டங்களில் இருக்கிற மக்களுக்கு வாஸ்து விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். நான் கூட இந்த அரசாங்கத்திட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் ஆஃபீஸர்ஸு, அதே மாதிரி இந்த நாட்டுடைய நீதிபதிகள், அது அரசு ஊழியர்கள், இவர்களாவது அட்லீஸ்ட் அவங்களுடைய பிரேக் பார்த்துட்டிங்கன்னா, அவங்க தங்கி இருக்கிற அந்த இடம் இருக்கிற பார்த்தீங்கன்னா கோட்டஸ், அது ஒட்டுமொத்தமாக வாஸ்து கோளாறுகள் நிறைந்ததாக இருக்கும். அப்படி வாஸ்து கோளாறுகளாக நிறைந்து இருக்கிற இடத்துல வாழுகிற போலீஸ்காரர்கள் அல்லது அங்கே வாழுகிற நம்மளுடைய நீதிபதிகள் எப்படி இந்த நாட்டில் நீதி பரிபாலனம் பண்ண முடியும், எப்படி சட்டத்தை காக்க முடியும், அவர்கள் சமாதானமாக இருக்கணும், அவர்கள் சாந்தமாக இருக்கணும், அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவர்கள் எந்த விதமான குறைகள் இட்டு மனம் தெளிவாக இருக்கிற பொழுதுதான் அவர்கள் இந்த நாட்டில் நீதி பரிபாலனம் பண்ண முடியும். அப்போ நான் இந்த தொலைக்காட்சி கூடாக சொல்லுகிறேன், இந்த அரசு அந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்கிறேன், அட்லீஸ்ட் இந்த நாட்டில் நீதிபதிகளாக இருக்கிறவர்களுடைய வீடுகளை அரசாங்கம் சாஸ்திரப்படி, வாஸ்து சாஸ்திரப்படி கட்டி கொடுத்து அவர்களை சாந்தமானவர்களாக, சமாதானமானவர்களாக, ஒழுங்கான நீதிபதிகளாக மாற்றுற பணிகளை செய்யுங்க. ஏன்னா வாஸ்து கண்டிப்பாக கோளாறான வீட்டில் பல நீதிபதிகள் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த நாட்டுடைய காவல்துறை அதிகாரிகளை நான் பார்க்குறேன். ஸோ இப்படி வாஸ்துவில் பல விஷயங்கள் இருக்குது. இது அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது கட்டடங்களாக இருக்கலாம், பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், தனி வீடுகளாக இருக்கலாம், தனி குடிசைகளாக இருக்கலாம், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு வீடு மிக மிக பெரிய காரணமாக இருக்கு. கணவன் மனைவி உறவு பல சிக்கல்கள் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கு. அழகான மனைவி ஸ்ரீதேவி, உங்களை போன்ற அழகான பேரழகிய ஒரு கணவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு வீட்டில் குடி போனதுக்கு பின்னாடி அந்த மனைவி மீது ஆர்வமும் ஈடுபாடும் இல்லாத சூழல் கணவனுக்கு வந்து விடுகிறது. அது ஏன் வருகிறது என்று கேட்டால், வடமேற்கு என்ற ஒரு பகுதியில் இருக்கிற பெட்ரூமில் அவங்களுடைய பெட்ரூம் இருந்துச்சுன்னா, எத்தனை பேரழகியாக இருந்தாலும் அந்த பெண்மணி மீது கணவனுக்கு ஆர்வமோ ஈடுபாடோ ஆசையே வராமல் போயிடும். அப்போ குடும்ப பிறகு வருதில்லை, குடும்பத்தில் சிக்கல் வருதில்லை. இப்படி பல குடும்பங்கள் பிரிந்து போனதும், பல குடும்பங்கள் இந்த நாட்டில் சீரழிந்து போனதுக்கும், கணவன் மனைவி உறவு சீர்கட்டு போனதுக்கெல்லாம் வீடு காரணமாக இருக்கிறது. இப்போ சில இடங்களில் பார்க்குறேன், நான் கூட அன்னைக்கு பார்க்குறேன், ஒரு பெண்மணி தன்னுடைய எங்கேயோ இன்னொரோடு இல்லீகலாக தொடர்பு வைத்து விட்டதை தன்னுடைய கணவன் பார்த்ததுக்கு பின்னாடி அந்த மனைவினுடைய கழுத்தை அறுத்து அந்த பெண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறார். அவர் வீர தாபாத்தோடு என் மனைவியை அறுத்துட்டேன், அவர் தப்பு பண்ணிட்டான்னு.
என்னுடைய ஆய்வாக பார்க்கிற பொழுது அந்த தண்டனை யாருக்கு தந்திருக்க வேண்டும் என்றால் அந்த கணவனுக்கு தந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வீடுத்தில் யார் எந்த பெண்மணியை எவ்வளவு பெரிய உத்தமையை கொண்டு போய் நிறுத்தி வைத்திருந்தாலும் அந்த பெண்மணி கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது வீடால். அப்ப அந்த பெண்மணி மீது குறையல்ல. அப்ப வீட்டில் பல பெண்கள் சீரழிகிறதுக்கு, கெட்டு போறதுக்கு, தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு, கணவன் தவறான நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கு, தன்னுடைய பெண்கள் கெட்டு போறதுக்கெல்லாம் வீடு வாசு சாஸ்திரப்படி மிக 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 மோசமாக இருக்கிற காரணத்தினால். ஸோ இதை தெளிவு பெறுகிற ரொம்ப சிம்பிள் என்னுடைய கான்செப்ட் வந்து மூணே மூணு கான்செப்ட் தான். ஒன்று, பேர் சரியாக இருக்கணும். ரெண்டாவது, திருமணம் பண்ண தேதி சரியாக இருக்கணும். மூணாவது, இருக்கிற வீடு சரியாக இருக்கணும். இது மூன்று மட்டும் மிக அடிப்படையான விஷயங்கள். இது மட்டும் சரியாக இருந்துட்டால் இந்த உலகம் அவர்களுக்கு சொர்க்கம். இதை தவறாக அமையாதவர்களுக்கு இந்த உலகம்தான் அவர்களுக்கு நரகம். ஸோ இதில் எத்தனையோ ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அண்ட் இது எல்லாமே உங்களுடைய கம்ப்ளீட் ரிசர்ச்சாகவும் இருந்திருக்கு. இப்போ வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆமாம், என்ன என்ன பல நோய்களுக்கு வந்து பெயர் ஒரு காரணமாக இருக்குது. நீங்கள் ஒரு பேரை சொன்னீங்கன்னா நான் நோயை சொல்லுவேன். இப்போ சாதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா அபிராமி அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணுக்கு நோய் எதிர்க்கிற ஆற்றல் நிச்சயமாக இருக்காது. இப்போ அதே மாதிரி தேவி அப்படின்னு ஒரு பிள்ளை எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா சதா நோயாளியாக இருப்பாங்க. ஏன் நோய் வருது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுசீலா ஒரு பிள்ளை எடுத்துட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த அம்மாவுக்கு தலைவலி, வயிற்று வலி, பல்வலி, கால் வலி, காது வலி, மென்சஸ் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஏன் இந்த பேரில் வருது? எந்த மாத்திரை மருந்துக்கும் அடங்காது. ஏன் அடங்காதுன்னா இந்த சுசீலாங்கிற பேருக்குள்ளே வருது, பத்மாதிங்கிற பேருக்குள்ளே வருது, நிர்மலாங்கிற பேருக்குள்ளே வருது, தனலட்சுமிங்கிற பேருக்குள்ளே வருது. பெயர் தான். அப்போ இது அப்படியே அந்த வலியை கொண்டு போய் மருத்துவர்கிட்ட கொடுத்து மாத்திரையை சாப்பிட்டு சாப்பிட்டு போய் கடைசியில் பின்னாடி கேன்சர் போன்ற பல நோய்களுக்கு ஆளாகிறாங்க. அப்போது ஒரு மனிதனுடைய நோய்களுக்கு பின்னணியில் எது இருக்கிறது என்று கேட்டால் பெயர் தான் மேலோங்கி இருக்கிறது. ஒரு மனிதன் வாழுகிற எந்த பிரச்சனைகளுக்கும் பெயர் காரணமாக இருக்கிறது, வீடு காரணமாக இருக்கிறது, திருமணம் கட்டிய தாலி காரணமாக இருக்கிறது. சில பேர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா வாஸ்து அவங்க பார்க்கவே மாட்டாங்க, திருமணம் பண்ண தேதியை அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்க நல்லா இருப்பாங்க. ஏன் அவங்க அப்படி நல்லா இருக்காங்கன்னு கேட்டால் இயற்கையிலேயே சில பேர்களுக்கு பெயர் நன்றாக அமைந்து விடுகிறது. எப்படி சில பேர்களுக்கு நன்றாக அமைந்து விடுகிறது என்று சொன்னால், தன்னுடைய தாய் தந்தையர்கள் நல்லவர்களாக, தன்னுடைய மூதாதையர்களாக நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக, இறை நம்பிக்கை உடையவர்களாக, அன்பு உள்ளவர்களாக இருப்பார்கள். ஸோ அவர்களுக்கு நல்ல குழந்தைகள் ஜெனிச்சிருது. நல்ல குழந்தைகள் ஜெனிக்கிற அதே நேரத்தில் நல்ல பேர்கள் இயற்கையாகவே சூட்டப்பட்டு விடுகிறது. ஓகே. ஸோ இந்த பெயரியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், அது வந்து எப்படி நம்மளுடைய ஹெல்த்து பாதுகாக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதே சமயத்தில் திருமணத்தை நம்ம எப்படி சீரமைக்கலாம், சரிப்படுத்தலாம், இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் நீங்கள் வாஸ்து பற்றி பேசிட்டு இருந்தீங்க. அந்த வாஸ்துவும் எப்படி நம்மளுடைய மென்டல் பீஸை வந்து பாதிக்கக்கூடும், வாஸ்து பற்றி ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ணி ஒழுங்காக கட்டாத வீடுகள் வந்து எப்படி நம்மளுடைய மென்டல் பீஸை பாதிக்கக்கூடும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த நோய்கள் வருது இல்லையா, இப்போ நான் வந்து என்னென்னா பல நோய்களை தீர்த்துருக்கேன். அதாவது நான் மருத்துவர் இல்லை, நான் டாக்டர் இல்லை, மருத்துவம் படிக்கலை, வெறுமனமே பெயர் மாற்றத்துக்கூடாக பல நோய்கள் தீர்ந்துருக்கு. இப்போ என்னை வந்து நாளைக்கே என்னுடைய நோயை தீர்த்துட முடியுமா, வைக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். ஆனால் என்னைக்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை, நாளைக்கே நீ கோடீஸ்வரனை ஆக்கிருங்கன்னு பல பேர் கேட்குறாங்க. அது என்னால் முடியாது. ஓவர் நைட்டில் கோடீஸ்வரனை ஆக்கிட முடியாது. ஓவர் நைட்டில் வந்து நோய்களை தீர்க்க முடியும். பல நோய்களுக்கு என்ன காரணம்னு கடவுள் டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணங்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா பெயர்லேருந்து வருது. இப்போ வசந்தா, வசந்தி, கலா, நிர்மலா, நித்யா, பாபு, மணி, ராஜேந்திரன், நல்லத்தங்கால், ஜீவா, மோகன், சுந்தரம், திலகா, திலகவதி, இப்படி இந்த பேருடையவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் இருக்கும். எந்த கலா, எந்த நிர்மலா, எந்த பத்மாவதி இந்த உலகத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கோவப்படாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கோபம் எங்கேருந்து வருது? விரும்பி யாரும் கோவப்படுறதில்லை. சாதாரணமாக அது அங்கே வையுமான்னு சொல்லி அங்கே வச்சு தொலை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன் சில சாதாரணமான விஷயத்துக்கு கூட கடுமையான சொற்கள் அவங்க பயன்படுத்துகிறாங்க என்று சொன்னால் இந்த பேர் அவர்களுக்கு இரிட்டேஷனையும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் உண்டு பண்ணுது. ஸோ எப்போயெல்லாம் ப்ரெஷர் இருக்குதோ, எப்போயெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ, அவர்களுக்கெல்லாம் பல நோய் வந்துடுது. அதுதான் இன்றைக்கி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் எங்கேருந்து வருதுன்னா பெயர்லேருந்து வருது. அப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த பெயரை தூக்கிட்டு காலர் லைனில் இருக்கேன். ஓகே, வணக்கம்.
வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ராஜேஸ்வரிங்க. ஓகே, உங்களுக்காக தான் கேட்க போறீங்களா நீங்க? ஹலோ வணக்கங்க. ஆ சொல்லுங்க ராஜேஸ்வரி, யாருக்காக கேட்க போறீங்க? உங்களுக்காக கேக்குறீங்களா? உங்களுடைய கல்யாண தேதி சொல்லுங்க. சொல்லுங்க உங்களுடைய கல்யாண தேதி சொல்லுங்க. வணக்கம். உங்களுடைய நீங்க டிவி சத்தத்தை டிவியை விட்டுட்டு போன்ல பேசுங்களே, அப்ப நம்ம நிறைய பேசலாம். சொல்லுங்க. பிறந்த தேதி என்ன பிரச்சனை? மேற்கு பக்கத்துல இருக்கிற, அதாவது வீட்டுக்குள்ள இருந்து நீங்க வெளியில இருந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா உங்களுடைய வலது கை பக்கத்துல செவரு தான் இருக்கு, இடது கை பக்கத்துல நிறைய இடம் இருக்கு இல்லையா? அதுதான் பிரச்சனை. அந்த வீட்டுக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? நாலரை வருஷம். அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கணவனுக்கு உங்களை பிடிக்காம போயிருச்சு. ரெண்டு பேத்துக்கான அந்நிய உண்ணியமான உறவு இல்லாம போயிருச்சு. எந்த நேரம் என்கிட்ட பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு என் முந்தானியே பிடிச்சுக்கிட்டு என்னோட சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் அந்நிய உண்ணியமா இருந்த மனுஷன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி ஏதோ வேற எங்கேயாவது தொடர்புல இருக்காராங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் செயல்பாடுகள்லாம் வந்துருச்சு. என்ன காரணம், ஏன் பிடிக்காம போனிச்சு? அப்படி பல பெண்கள், இந்த பல பெண்கள் இன்னைக்கு வந்து இப்படித்தான் படாத பாடு. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி இந்த மனுஷன் என்னை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு, பார்த்து ஆத்திரப்படுறாரு, கோவப்படுறாரு, டென்ஷன் ஆகுறாரு, மூட் அவுட் ஆகுறாரு, என்னை பிடிக்கவே மாட்டாம போயிருச்சு, என்ன காரணம்னு தெரியல, ஏதோ ஒரு சக்கரத்தை கூட வந்துட்டாலாங்கிற மாதிரியான நினப்பெல்லாம் வந்துருது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பார்த்துட்டிங்களா, ஒரு பெண்மணி உடைய கல்யாணம், அதாவது பெட்ரூம் வந்து சரியில்லைன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற மனைவி பேரழகியாக இருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு பிடிக்காமல் போன கதை மாதிரி, வட மேற்கில் வாசல் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிற கணவனுக்கு அந்த பெண்மணி மீது பிடித்தம் இல்லாமல் போயிடும். ஆனால் ஊரில் இருக்கிற பெண்கள் மீதெல்லாம் ஆர்வமும் மோகமும் வந்துடும். அதோடு மட்டும் இல்லாமல் அப்போ மனைவி எப்பொழுதும் கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் டென்ஷன், ஏன்னா ரெண்டு பேத்துக்கான அந்யோன்யம் இல்லை என்றால் அந்த டென்ஷன் ஆகி பல குடும்பங்கள் பிரச்சனை ஆகிறதுக்கும், அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் தானே தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து எடுக்கிறதும் வாயாடியாக இருக்கிறதும் கோபப்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும். இப்போ இந்த குடும்பம் பாருங்கள், நல்லா இருந்த குடும்பம் அந்த வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு ரெண்டு பேருக்கான பிளவு பிரிவு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வாசு சாஸ்திரப்படி ஒரு வீடு எப்படி வாழ்க்கையை, குடும்பத்தை, உறவுகளை, குழந்தை பிரச்சனைகள் எல்லாம் உண்டு பண்ணுதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கு. ஓகே, தேங்க் யூ சார். பட் இப்போ நீங்க வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு வீடு இப்போ நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி கட்டிட்டோம், அது வந்து இப்போ நமக்கு சொந்தமா இருக்கு. பட் இப்போ அதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டை கம்ப்ளீட்டா இடிச்சுதான் ஆகணுமா, இல்ல வேற ஏதாவது ஒரு வழி இல்ல? நீங்க என்ன நடக்குதுன்னா, இப்ப என்கிட்ட என்ன பாக்குறவர்கள் என்ன செய்யலாம்னா, எனக்கு ஒரு டிராயிங் கூட போட்டு அனுப்பிடலாம். ஒரு வீட்டை கட்டினவர்கள் அல்லது வாஸ்து சாஸ்திரப்படியே வாஸ்து நிபுணர்களால் கட்டப்பட்ட வீட்டுல கூட நிம்மதி, பல பேர் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. முதல்ல எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆய்வு எப்படி, ஆராய்ச்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடு முதல்ல அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி சந்தோஷமாக இருக்கணும். கவலையற்று, எண்ணமற்று, எதுவுமற்று, சிந்தனையற்று, செயலற்று, மகிழ்ச்சியாக அந்த பெண்மணி எப்பொழுது வாழ்றாங்களோ அந்த வீடு தான் உருப்படுற வீடு. அப்ப ஏன்னா அந்த வீடு இல்லத்தரசின்னு தான் சொல்லுவான், இல்லம்ங்கிற அந்த வீட்டில் ஏறக்குறைய 24 மணி நேரம் அந்த வீட்டில் புலங்கிறது, வாழ்கிறது, அந்த வீட்டுக்குள்ளேயே அடைப்பில் வாழுகிற பெண்மணி பெண்கள் தான். அப்போ அந்த வீட்டினுடைய முழுமையான பாதிப்பு யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, ஓடி போகிற ஆண்களுக்கு அல்ல, அந்த வீட்டில் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்மணிகளுக்கு. ஸோ அந்த பெண்மணிகள் அங்கே சந்தோஷமாக இல்லை என்றால் தான் பெற்ற, தன்னோடு இருக்கிற கணவன் சந்தோஷமாக இருக்க முடியாது, தான் பெற்ற பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ முதல்ல அவர்களை சந்தோஷப்படுத்தணும். அதற்கு தடையாக பல 80% வீடு பெண்களுக்கு எதிரான வீடாகத்தான் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற எல்லா வீடுகளும் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப 80% பெண்கள்
இந்த நாட்டில் சந்தோஷமாக இல்லவே என்பதுதான் என்னுடைய ஆய்வாகவும் இருக்கிறது, ஆராய்ச்சியாகவும் இருக்கிறது. நான் அது உண்மையா என்றும் கருதிக்கிட்டு இருக்கேன். எந்த பெண்மெண்ட்டை கேட்டாலும் சந்தோஷமா இல்லை. எவ்வளவு மாடி மனை கட்டியிருந்தாலும், எத்தனை பெரிய பங்களா கட்டியிருந்தாலும், அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணிகிட்ட போய் கேட்க, நான் கேட்கறது நீ சந்தோஷமா இருக்க, நீ கூடி வச்சிருக்கிறங்கெல்லாம் இருக்கட்டும்ப்பா, உன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கா என்று கேட்டால், அந்த அம்மா கிட்ட போய் கேட்டால், எங்கெங்க அந்த ஆள் பணம் பணம்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், கோடியை சம்பாதிக்கிறான், ஒழிய என்ன எங்கே பார்த்துருக்கான், எங்கெங்கே சந்தோஷமாக வச்சுருக்காங்கிற பல பெண்மணிகள் சொல்லுகிறத நான் கேட்குறேன். அப்போ முதல்ல எனக்கு ஒரு டிராயிங் அனுப்புனாங்கன்னா அதுக்கு எது தடையாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த பெண்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு அந்த வீட்டு அமைப்பு முறைகளில் எங்கேயாவது மாற்றம் பண்ணலாமா? படுக்கிற பெட்ரூம் சரியாக இருக்கா இல்லையா? அந்த பெட்ரூம்னுடைய வாசல், இப்போ நம்ம பேசின அந்த அம்மாவுடைய வாசல் மட்டுமே அவங்க குடும்பத்தை பிளவுபட்டுருச்சு. ஸோ அது பெட்ரூம்னுடைய வாசல் அப்படி இருந்தாலும் பிளவுபடும். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் டிராயிங்கில் காட்டினாங்கன்னா நான் வந்து அந்த டிராயிங்லேயே சொல்லிடுவேன், இந்த வாசலை இங்கே வச்சுக்கோங்க, இந்த வாசலை மூடிக்கங்கிற விஷயங்கள்ல நம்மளால் சொல்ல முடியும். பெயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடும் அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே விரிவாக தெளிவாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கேட்கும்போது தான் இத்தனை விஷயங்கள் இருக்கு, இன்னும் நம்மளுடைய மூளைக்கு எட்டாத எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு அப்படிங்கறது நமக்கு புரிய வருது. சோ இப்போ வாஸ்து பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அண்ட் வாஸ்து அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வீட்டுல இருக்கிற பெண்மணி எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும், அதை வந்து அந்த வீடு கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. சோ இப்போ வந்து அதான் அதுல என்ன பிரச்சனைன்னா, இப்ப நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு டிராயிங்கை வாட்ஸ்அப்ல கூட அனுப்பலாம். சில பேர்கள் என்ன பண்றாங்க, புதுசாக கட்ட போறவங்க கூட என்கிட்ட அந்த டிராயிங்கை அனுப்பிச்சிட்டு அது நல்லா இருக்கான்னு கேட்கலாம். நான் ஃப்ரீயா சொல்லி கொடுக்க கூட தயாரா இருக்கேன். மக்கள் இந்த நாட்டில் பெண்கள் சந்தோஷமா வாழணும், அப்போதான் இந்த நாட்டுடைய ஆண்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். இது வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. எதுலெல்லாம் கவனத்தை அதிகமாக செலுத்துறாங்களோ, எவ்வளவோ செலவு பண்றாங்க, எவ்வளவோ இந்த நாட்டில் ஊரை சுத்துறாங்க, அனாவசியமான செலவுகளை பண்றாங்க, தான் பெற்ற பிள்ளைகளுடைய பெயர் சரியாக இருக்கா, தன்னுடைய திருமண தேதி சரியாக இருக்கா, தான் வாழுகிற அந்த வீடு சரியா இருக்கான்னு ஒரு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நெறிப்படுத்தி வாழ்றதுக்கு மக்களுக்கு இவ்வளவு துணிச்சல் இல்லையே. ஏமாத்திர எத்தனையோ பல விஷயங்களுக்கு போயிடுறாங்க. நாளைக்கே பிரைவேட் ஃபைனான்ஸ் 10 மடங்கு தர்றேன்னு சொன்னால் நகையை வித்துட்டு அடமானம் வச்சுட்டு போட்டு ஏமாந்துட்டு போகிற மக்கள்லாம் தான் இப்படி தான் வாழுகிற இந்த அக்கறை இந்த மக்கள்கிட்ட இல்லை. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறீங்க, அந்த வீட்டில் வந்து நிறைய என்கிட்ட நிறைய பேர் கேட்கலாம், வாஸ்து நிபுணர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கூட சரியாக சொல்லலைங்கிறத நான் ஆய்வாக கண்டுபிடிச்சிருக்கேன். யாருமே சரியாக கைட் பண்ணலை, சரியாமே சொல்லலை. வாஸ்து முறைப்படி கட்டி பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போய் அந்த இடமெல்லாம் வித்துட்டு போன வரலாறுகள்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளே யாரெல்லாம் இருந்தாலோ என்கிட்ட ஒரு டிராயிங்கை மட்டும் கொடுத்து அதில் என்ன இருக்குன்னு கேட்கலாம். ஸோ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆனால் ஒரு பெட்ரூமில் இருக்கிற கண்ணாடி ஒன்று வச்சுருப்போம்ல, அதாவது முகம் பார்க்குற கண்ணாடி, ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு ஒன்று வச்சுருப்போம்ல, அந்த கண்ணாடி குடும்ப கணவன் மனைவி உறவை பிரிச்சுப்படும். அந்த கண்ணாடி கணவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டை ஒன்று பண்ணிடும். அந்த கண்ணாடி அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணியை குழந்தைகளே தவறான நடத்தைகளுக்கு காரணமாக்கிவிடும். ஸோ ஒரு அந்த ட்ரெஸ்ஸிங் கண்ணாடி மட்டும், இப்போ நமக்கு எல்லாம் வாஸ்து சாஸ்திரப்படி தானே எல்லாம் பார்த்துட்டோம், ஒன்றுமே இருக்கு, ஆனால் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு போய் பார்த்தா, அந்த பெட்ரூமில் இருக்கிற கண்ணாடியை கொண்டு போய் தென்கிழக்கில் வச்சுருந்தாங்கன்னா, ஸோ அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி ரொம்ப கடுமையான கோபத்தில் கணவன் அந்த வீட்டில் கணவன் மனைவிக்கு உறவு கட்டு போய் பல சீரழிகிறதுக்கு காயமாக இருக்குது. அதே சில பேர் பீரோ வச்சுருப்பாங்க, நிறைய பேர் அந்த பீரோ வாங்குறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தென்மேற்கில் தான் வச்சுருப்பாங்க. அந்த தென்மேற்கில் அந்த பீரோக்குள்ளே ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியால் அந்த வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது, ஆக்சிடென்ட் நடக்கிறது, பணம் பிரச்சனை வருகிறது, ஒரு பீரோவில் இருக்கிற கண்ணாடியால். அப்போ பல விஷயங்கள் இருக்குது. இதை மக்கள் என்கிட்ட கேட்கலாம், இந்த பீரோவை வாங்கி வச்சுருக்கேன், இந்த இடத்துல வச்சுருக்கேன் சரியாக இருக்கா, இந்த கண்ணாடி இந்த இடத்துல வச்சுருக்கேன் சரியாக இருக்கா, ஓவர் டேங்க் இங்கே வச்சுருக்கேன் சரியாக இருக்கா, ஸோ வாசல் இங்கே வச்சுருக்கேன் சரியான்னு இப்படி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். சில பேர்கள் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய பங்களாவை கட்டிட்டோம், நிறைய செலவு பண்ணிட்டோம், அதில் வந்து ஒட்டச்சி கட்ட முடியாது, ஏன்னா நாங்கள் வந்து இப்போ வாழ்கிற இடம் சில இடங்களில் நாங்கள் வந்து மாடி வீடுகளில் அப்பார்ட்மெண்ட்ஸில் வாழ்வோம், அங்கெல்லாம் உடைக்கிறதுக்கெல்லாம் வழி இல்லை. ஸோ இந்த உடைக்காமல் மாற்றுறதுக்கு வழி இருக்கா என்று சில பேர் நிறைய பேர் கேட்குறாங்க. அதற்கான ஒரு கருவியை நான் வந்து கடந்த 30 ஆண்டு காலமாக நான் வந்து
கொண்டு வந்திருக்கேன், நிறைய பேர்களுக்கு கொடுத்துருக்கேன், 100% சக்ஸஸ் கொடுக்கும். நான் பெரும்பாலும் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உடைக்க முடியும்னா, அதில் மாற்று வேலைகளை செய்ய முடியும்னா, சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மூலமாக அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னா நீங்கள் அதை பயன்படுத்துங்க. தீர்வு கிடைக்காது, பயன்படுத்த முடியாது, உடைக்க முடியாது, ஆல்ட்ரேஷன் செய்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை என்றால் வாஸ்து சாமிய ரக்ஷை என்று ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து தாய்லாண்டில் இருக்கிற புத்த பிக்குகள் இதை வந்து பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து என்னன்னா, பஞ்சபூத சக்தி தான் வாஸ்துன்னு நம்ம சொல்லுவோம். பஞ்சபூத சக்தி, 5 பஞ்சபூத சக்தி ஈக்குவலாக ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா அந்த வீட்டில் வாஸ்து தோஷங்களே இருக்காது. அப்போ நமக்கு வடமேற்கு வளர்ந்துருந்தாலோ, தென்கிழக்கு வளர்ந்துருந்தாலோ, அல்லது தென்மேற்கில் வாசல் இருந்தாலோ, வடகிழக்கில் பாத்ரூம் இருந்தாலோ, அந்த குடும்பம் உருப்படாது, அந்த வீடு உருப்படாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது? உடைக்க முடியாது, மாற்ற முடியாது, வேறு வழியே இல்லை என்றால் இந்த வாஸ்து சாமிய ரக்ஷை, தாய்லாண்டில் இருக்குது நம்ம வச்சு கொடுத்துட்ருக்கேன், அந்த வாஸ்து சாமிய ரக்ஷையை நான் குறிக்கிற இடத்துல பதிஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டா எண்ணி 15 நாளுக்குள்ளே மாற்றங்கள் நிகழும். இதுக்கு நாங்கள் 100% கேரண்டி கொடுப்போம். பல வீடுகளில் நாங்கள் உதாரணத்தை கொடுப்போம். பச்ச வீட்டிலலாம் அவங்க கேட்டுட்டு பார்த்துட்டு அனுபவிச்சுக்கிட்டு கூட சொல்லலாம், மணி பேக் கேரண்டி கூட கொடுக்கலாம். இதுக்கு என்ன 100% ரிசல்ட் கிடைக்கும். எந்த மாற்றமும், எந்த ஆல்ட்ரேஷனும், எந்த உடைப்பும் எதுவுமே செய்யாமல் இந்த வீட்டில் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு ரசவாதத்தை, வாஸ்து சாமிய ரக்ஷைங்கிற ஒரு ரக்ஷையை நான் வச்சுருக்கிறேன். அது கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் அதை வந்து செய்கிறேன், கொடுக்குறேன் நான். ஓகே. ஸோ இப்போ இத்தனை வருஷம் உங்களுடைய ரிசர்ச் நீங்க இதில் வந்து ஈடுபட்டிருக்கீங்க, அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதை பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் எப்போதுலேருந்து? அதாவது இந்த பேர் வந்து முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து பேர் தான் முதல்ல முக்கியம்னு பார்க்குறேன். என்னுடைய சொந்த உறவுகளையே பார்க்குறேன், என்னுடைய அண்ணன் தம்பிகளே பார்க்குறேன், என்னுடைய கடுமையான உழைப்பாளியாக இருக்கிறேன், எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு நானே வேலை வாங்கி தருந்து அவங்க அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர்களாக இருக்காங்க. ஆனால் நான் வந்து ரோட்லேயே நிற்கிறேன், நான் ஜெயிக்க முடியல. ஏன் அவருக்கு வேலை கிடைக்குது, ஏன் இவருக்கு வேலை கிடைக்கல, இவர் ஏன் நல்லா இருக்கார், இவர் ஏன் நல்லா இல்லை? எல்லாமே மனிதர்கள் தானே. உழைக்கிறவன் ஒருத்தனும் இந்த உலகத்தில் பெரிய அளவில் ஜெயிக்கலையே. சாதாரணமாக உழைக்காமலே சில பேர்கள் உயர்ந்த நிலைக்கு போயிடுறாங்களே, அப்போ அதுக்கு என்ன லக்குன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி லக்கு? எனக்கு மட்டும் அடைக்க மாட்டேங்குது. இறைவன் எப்படி இப்படி ஏற்ற தாழ்வு உள்ளவனாக படைப்பாங்கிற ஒரு ஆய்வு சின்ன வயசுக்குள்ளேயே வந்தே ஆய்வை நோக்கிற பொழுது தான், அப்போ ஒவ்வொரு மனிதருடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, வெற்றி, தோல்விகளுக்கு பெயர் பிரதானமான காரணமாக இருக்கிறங்கிற பேர் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். அப்ப ராமசாமின்னு ஒருத்தர் எடுத்துட்டீங்கன்னா, எல்லா ராமசாமி ஒரே மாதிரி இருப்பாரா என்று கேட்டால், ஆனா பிரச்சனைகளுக்குள்ள எல்லா ராமசாமி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பண ராமசாமின்னு ஒருத்தர் ஜட்ஜாக இருக்கலாம், ஒருத்தர் நீதிபதியாக இருக்கலாம், ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்கலாம். ஏன்னா கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்திருப்பார், அவர் கோடீஸ்வரனாக இருப்பார். படித்தவன் வீட்டில் பிறந்திருப்பார், அவர் படித்தவராக இருப்பார். பணக்கார வீட்டில் பிறந்திருப்பார், அவர் பணத்தில் செல்வ செழிப்பாக இருப்பார். ஏழையாக இருக்கிற ராமசாமி ஏழையாக இருப்பான். ஆனால் பிரச்சனைகள் என்று சொல்லுகிற பொழுது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். அவர் பாரில் தண்ணி அடிப்பார், பட்டசாரியத்தை குடிச்சிட்டு இருப்பான். ஸோ குடிங்கிறது ரெண்டு ஒன்றா தான் இருக்கும். அப்போ என்னுடைய ஆய்வை இப்படி ஆய்ந்து ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்ததில் ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, வெற்றி, தோல்விகளுக்கு பெயர் தான் பிரதான காரணம் என்று சொல்கிறதை கண்டுபிடிச்சி, நான் முதலில் நான் கண்டுபிடித்த தத்துவத்தை எனக்கு பயன்படுத்தி, இப்போ நிறைய பேர் தகுடு வைப்பான், தட்டு வைப்பானுங்க, முதல்ல அவன் வச்சுக்கிட்டானான்னு சில பேர் கேட்பாங்க. முதல்ல நான், எனக்கு நானே என்னுடைய பெயரை சூட்டிக்கொண்டு நான் உயர்ந்து, ஸோ எனக்கு மாற்றத்தை என்னுடைய வீட்டார்கள் உழந்ததுக்கு பின்னாடி அவர்களுக்கு மாற்றம் செஞ்சு, வாழ்க்கையில் இனி இல்லைங்கிற எல்லா பாக்கியங்களையும் நான் பெற்றதுக்கு பின்னாடி தான் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று மற்றவர்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் மேலே அதை வந்து ட்ரை பண்ணிங்க. இப்போ வாஸ்து வந்து 30 ஆண்டுகாலமாக நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்கள்ட்ட சொல்லியல்ல, என்னுடைய வீட்டை இடித்து, என்னை தெரிந்தவர்களுக்கு தெரியும், 120 அடி காம்பவுண்டை இடித்து போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கேட்பேன். அவங்கள முழுமையாக அந்த வாஸ்து நிபுணர்களை நான் ஆராதனை செய்வேன், அவர்களுக்கு அள்ளி பொருள் தருவேன். அதோடு மட்டும் இல்லாமல் பல பேர்களுக்கு அறிமுகப்படுத்துவேன், இவர் தான் வாஸ்து எக்ஸ்பர்ட்னு சொல்லுவேன். அவர்கள் சொன்னதை எல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும், இப்படி பல விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி சார். இதே போன்ற இன்னொரு அருமையான நிகழ்ச்சியில நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.